ஓம் முருகப்பெருமான் துணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மகான் சுப்பிரமணியர் அருளிய உலக பெருமாற்றம் குறித்த சிறப்பு அறிவுரை ஆசி நூல். சித்தர் யுகமாக முருகப்பெருமான் தலைமை தாங்கும் முருக யுகமாக முருகப்பெருமானாக அவதரித்துள்ள ஆறுமுக அரங்கரின் யுகமாக அமைய இருக்கும் வருங்காலத்தினை பற்றிய முருகப்பெருமானின் அருட்சுவடியினை நாம் பார்க்க இருக்கிறோம். சன்மார்க்க விதி தந்த அரங்கா வாழ்க, சர்க்குருவாய் நிலைத்து நின்ற அரசா வாழ்க, மேன்மையான உன் மார்க்கம் உலக மாற்றம் செய்யும் என கூறி முருகப்பெருமான் யானும் அரங்க ஞானி கேட்கவே உலக மாற்றம் குறித்த சிறப்பு அறிவுரை ஆசியை கூறிடுவேன். சார்வரி நங்கை திங்கள் முழு மதி நாளில் திட்டமுடன் அரங்கனை நோக்கி வரும் மக்கள் கூட்டம் தெளிவுடன் தூய்மை நிலை கொண்டு பெருகி வர பேருலகில் ஞானவான்கள் பெருகியே அரங்கன் அவதார நோக்கமாக பெருமைப்பட உலக மாற்றம் நடந்தேறும் வேதமான சமூக சூழல்கள் மாறி வர வர வருகவே உயிர்கொலை நீக்கப்பட்டு வல்லமைப்பட தயை சிந்தை பெருக பெருக குரு அரங்கன் அருள் யாவர்க்கும் உரியதாகி குறைவில்லாத நல்லுலக மாற்றம் காணக்கூடும். உயிர்கொலை நீக்கி தயை சிந்தை பெருக பெருக முருகப்பெருமானாக அவதரித்துள்ள குருநாதர் ஆறுமுக அரங்கரின் அருள் யாவருக்கும் கிடைக்கப்பெற்று குறைவில்லாத நிறைவான நல்லுலக உலக மாற்றம் நடந்தேறும் என்று முருகப்பெருமான் அருளாசி வழங்குகிறார்கள். கூடவே அற்புதத்தை நோக்கியே குவளையம் நகர்ந்து கொண்டு இருக்குதப்பா, ஈடேறி வருகின்ற பேரிடர்கள் எதிர்மறையான சர்வ சிக்கலும் கூடாது இனி ஒழிக்கப்படும் தருகின்ற சதி சூழ்ச்சி மாந்தர்கள் எல்லாம் ஈடேறாமல் எங்கும் முடக்கப்படும். இனிதே மக்களுக்கு நல்லவை செய்வது போல் நடிக்கின்ற ஆளுமைகளும் சிறப்பில்லாத அதிகாரங்களும் துறைகளும் கூட ஐயமுற நசிந்து முடிவு கண்டு அதிகாரத்தின் மேல் ஆசை கொண்டு போட்டியிட்டு அவர்களுக்குள்ளே முடிவு கண்டு புண்ணியவான்களுக்கு இனி வாய்ப்பு வந்தடையும். திட்டமிட்டு சதி செய்யும் மாந்தர்கள் எல்லாம் தீயென தீவினையால் சுருட்டப்பட்டு பாருலகில் முடிவு காண நேரும். பசி பிணி விரட்டி காக்கின்ற தட்டாது தர்ம வழியை தொடர்கின்ற தவராசன் அரங்கன் ஆசி பெற்ற மக்களுக்கு மகத்துவம் மாண்பு கூடி மண்ணுலகில் ஆளுமைக்கு வருகின்ற வாய்ப்பும் ஆக்கமுடன் இந்த புவியை காக்கின்ற அற்புதமான சக்தியும் வரமும் தரப்படும் என்று முருகப்பெருமான் அருளாசி வழங்குகிறார்கள். அரங்கன் மாதவ சக்தி மூலம் தரணிக்கு அற்புதத்தை ஆறுமுகன் யான் பெருமை கொண்டு நடத்தி வருவதாலே பிசகாது இனியும் காலம் கடக்காது காலம் கடக்கா ஞானவான்கள் ஆட்சி கந்தவேலன் என் ஆசி பெற்ற தலைமைக்கு உண்டான ஞாலமதில் ஞானிகளின் உயர் ஆட்சி ஞான தேசிகன் சொல்பவருக்கே கிட்ட நேரும். நேருமப்பா வருகின்ற தேர்தல் களம் நீதிமான்களை உலகறிய செய்யும் ஆறுமுக அரங்கன் ஆசி பெற்ற அடியவர்களுக்கு உண்டான வாய்ப்பாக மாறும். மாறுதலை செய்து ஆறுமுக பெருமான் யான் மண்ணுலகையே மாற்றி காட்டுவேன். மாறுதல் கண்டு இனியேனும் மனம் மாறி மகான் அரங்கன் வழி சரியே என ஏற்று தொடர்கின்ற சமூக நல கட்சிகள் ஏற்று தொடர்கின்ற தேசிய நல கட்சிகள் உற்றதொரு அரங்கன் உண்மை ஞான வழியை உயர்வாக வணங்கி பற்றி கொண்டால்தான் ஞான ஆட்சியில் இடம்பெற்று குவளையத்தில் பேறு நிலைக்க தொடர நேரும். உண்டான சரணடைவு கொள்ளாத ஊரக தேசிய எந்த அமைப்புகளாயினும் தொடர முடியா முடிவுற்று அழியும். நசிவும் கண்டடைய நேரும். தயவை கொண்டுள்ள அமைப்புகளே இனி தமிழகம் பரதம் தொட்டு உலகமெங்கிலும் ஞானிகளின் ஆசி பெற்ற உயர் அமைப்புகளாக தகுதி பெறக்கூடும். கழகம் சாதி இன வேதத்தை கட்டாய கொள்கையாக கொண்டு இயங்குகின்ற
மக்கள் நலம் பேணாத இயக்கங்களும் அமைப்புகளும் ஒளியக்கூடும். தயவோடு நடக்கின்ற மக்கள் சேவை சார்ந்த தன்னார்வ தொண்டுகள், தர்ம வழி அமைப்புகள் எல்லாம் வருமுலகில் ஒன்றிணைந்து அரங்க ஞானி அவதார நோக்கம் அறிந்து அமைப்பாக ஞான வழி ஒன்றிணைந்து அரங்கன் தலைமை ஏற்று தொடர்வதாலே தொடர்கின்ற காலம் தொட்டு ஐயமர தெய்வீக ஞான ஆட்சி காலமாக தடையின்றி உலக மாற்றம் காணும் தர்ம ஞான ஆட்சி காலமாக மாறும். மாறுதலை அரங்கன் மூலம் ஆறுமுகன் யானே மக்களிடை நடத்தி மகிழ்ச்சி தருவேன். ஆறுதல் தருகின்ற மக்களுக்கு எல்லாம் அழியாமை தந்தும் ஞான ஆட்சியில் இடம் தந்தும் அருள் செய்வேன். அருள்மிக்க ஞான உலகம் தனக்கு அரங்கன் தொண்டர்களே படிக்கல்லாய் இருக்க அருள் புரிகின்றேன். அரங்கன் குடிலில் இருந்து அகிலமெங்கும் சேவையாற்றுகின்ற தொண்டர்களுக்கு சக்தியூட்டி சர்வ பலமாக தேசிகன் வழி தீட்சை தந்து அருள் புரிகின்றேன். தொண்டர் படைகள் மூலமே தெய்வீக ஞான ஆட்சி தேசிகன் தலைமையில் சடுதி நடந்தேறும் அறிவுரை ஆசி முற்றே சுபம். கலியுகத்தை மீட்டு ஞான சித்தர் யுகமாக, ஞான பண்டிதனின் முருகப்பெருமானின் யுகமாக, ஆறுமுக அரங்கரின் யுகமாக மாற்றி அமைக்கக்கூடிய உலக மாற்றம் குறித்த முருகப்பெருமானின் அருட்சுவடி அருளாசியை நாம் பெற்றோம்.